ஏய், எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஆ, நான் சாப்பிட்டேன். நான் தான் உனக்கு காலையிலே செல்ஃபி எடுத்து அனுப்ப சொன்னல, எனக்கு ஒண்ணுமே அனுப்பலையா நீ? ஆ, நான் தான் அமுச்சு விட்டேன்ல, கொஞ்சம் அமுச்சு விடு பார்க்கணும் போல இருக்கு. ஒண்ணு டேய் அண்ணா, கொஞ்சம் மிச்சம் வைடா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு. ஒரேடியா போன்லயே முழுங்கி கிடக்காதரா எப்பா? முடியல, எல்லாரும் இப்படிதான் இருக்கீங்க. ஏமோ, எனக்கு லஞ்ச் கட்டுமா? டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும். ஆமா ஆமா, பெரிய மனுஷன் சொல்லிட்டா போகல, அந்த பக்கம் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்ல. ஒழுங்கா ஸ்கூல்ல டிராப் பண்ணு, நான் இன்னும் 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஆமா ஆமா, உன் குழந்தைதான். அவள் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்ல, கொண்டு போய் விடணும், அதனால தான். சரிம்மா, நான் அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் மறுபடியும் அடிக்கேன், சரியா? நீ நான் கேட்டல அத மறந்துடாத. சரிம்மா, வச்சிடறேன். எப்பா ஒரு வழியா அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கூடிடுச்சு, அதே மாதிரி இவளுக்கு ஒரு நல்ல பையன் கூடிட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க போடுற பேரணியோ பேத்தியோ நம்ம தூக்கி கொஞ்ச வேண்டியதான் வேலை. பெல்லடிக்க நல்ல சகனமா இருக்கே, நடந்தா நல்லா இருக்கும். கடவுளே, எம்மோ எம்மோ, என்ன மோளே உனக்கு 100 ஆயுசு. அம்மா இப்பதான் உன நினைச்சிட்டு இருந்தேன், நீ பின்னாடி நின்று அம்மா உம்மனுக்கு அப்புறம் சொல்லுமா? எம்மோ, நீ வேற இருக்கிற கடப்புக்கு ஊமாவை என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? அன்னைக்கு கூட போன்ல 24 மணி நேரமும் பேசிட்டு இருக்காமா? இன்னும் கல்யாணம் கூட முடியல, வெறும் பூ மட்டும் தான் வச்சுக்கணும், ஞாபகம் இருக்கா? இவன் உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்தா அவங்க வீட்டுல நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் சொல்லு நீ எடுத்து. சரி சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, லஞ்ச் செஞ்சிட்டியா? எங்க டிஃபன் பாக்ஸ்? சரி சரிம்மா, நான் அவங்க கிட்ட பேசுறேன். சரியா? ஏமோ, இன்னைக்கு நீ கொஞ்சம் ஸ்கூல் லீவ் போட முடியுமா? உங்க பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு ஏதாவது லெட்டர் கெட்டர் எழுத எழுதி கூட. இன்னைக்கு நம்ம தாலி வாங்க போலான்னு இருக்கேன் பாத்துக்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீ கொஞ்சம் லீவ் போடுமா? எந்த விஷயத்தையும் எப்பமா சொல்றேன்? இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்க வேண்டியதானே? நகை எடுக்க போறோம்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல. இப்ப வந்து சொல்றேன்னா எங்கிட்ட போய் யார்கிட்ட பேச? என்னோட நீ முன்னாடி சொல்லியிருந்தா என் பீரியட் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீ சாயங்காலம் தானே எடுக்க போறேன், நான் அதுக்குள்ள சீக்கிரம் வந்துடுவேன். 6 மணிக்கா? 6 மணினா 7 ஆகும், நான் வந்துருவோமா? அப்படி இல்லை, நீ எந்த கடை கடைக்கு போறீங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் டேரெக்டாக வந்துடுறேன். சரியா? லீவ் போட முடியாதுமா? சரிம்மா சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அங்கே டிஃபன் பாக்ஸ் இருக்கு, மறந்துடாத, எடுத்துப்போமா? சே, காலையிலேயே மூட் அவுட் பண்ணிட்டாங்க, ஸ்கூலுக்கு வரவே விருப்பம் இல்லை, என்ன பண்றது? ஏய் சோனு, அங்க பாத்தியா? மிஸ் சோகமா இருக்காங்க, இதான் சாக்கு. இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பீரியட் எப்படியாவது ஓட்டிட வேண்டியதான். ஆமாண்டா, இது நான் 2-3 பிட்ட போட்டு பாக்குறேன். மிஸ் மிஸ், சொல்லுங்கப்பா. சரி சரி, நேத்து ஹோம்வொர்க் கொடுத்தேன், எல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் ஒரு ஒருத்தரா டெஸ்க்ல எடுத்து வைங்க, நான் வந்து பாக்குறேன். இப்ப அட கிறுக்கன்களா, அவங்களே கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தானுங்க. பீரியட் ஓட்டுறன்னு சொல்லி சிங்கத்தை எழுப்பி விடுக்கீங்களா டேய்? என்னடா எல்லாம் திருத்திரும் முடிக்கிறீங்க? ஒருத்தனாவது முடிச்சிருக்கானான்னு பாரு, இதுல எல்லாரும் நக்கல் வேற. இரு, கொஸ்டின் கேட்கறேன், அப்படியே ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போம். டேய் நீ சொல்ற, ஒண்ணுக்கு அப்புறம் என்ன? 2 மிஸ். வெரி குட். 2க்கு அப்புறம் என்ன? என்ன மிஸ் இது கூட தெரியாதா? 2க்கு அப்புறம் கழுவிட்டு வெளியில வந்துட வேண்டியதானே? நீ என்னடா இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் ஸ்கூல்ல பேசலாமா? சொல்லுங்க. ஓஹோ, அதுவே உங்களுக்கு தெரியலையா? இருங்க மிஸ், நான் பிரின்சிபல் கிட்ட கேட்டு வரேன். ஓ, என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறீங்களா? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வெளியில போங்க இப்பவே. டேய் என்னடா பண்றீங்க? பெஞ்ச தூக்கிட்டு வந்து வெளியில போட்டு வச்சிருக்கீங்க. மிஸ் சும்மா மாத்தி மாத்தி எல்லாம் பேசக்கூடாது மிஸ், நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வெளியில போங்கன்ட்டு, அதான் தூக்கிட்டு வந்து வெளியில போட்டோம். ஐயோ, வீட்டுலதான் படாத பாடு படுத்துறாங்கன்னு பார்த்தா ஸ்கூல்லயும் சாவடிக்கிறானுங்களே. எம்மோ, நேரம் ஆயிட்டு, தங்கச்சி கால் பண்ணி கடைக்கு வர சொல்லுங்க, இல்லைன்னா அவன் எங்க இருக்கான்னு கேளுங்க, போற வழினா கூப்பிட்டு போயிருவோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ளாது வாங்கணும்ல. ஆமாண்டா மௌனே, இரு நான் அவளுக்கு போன் பண்ணி எங்க நிக்கான்னு கேட்கேன். போற வழினா கூப்பிட்டு போயிருவோம், இல்லைன்னா அவளுக்கு டேரக்டா கடைக்கு வர சொல்லிடுவோன்னு. நீங்க போகுது நீங்க போகுது. ஹலோ சொல்லுமா, என்ன கால் பண்ணிருக்கேன்? ஏ என்னடி கால் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? காலம்பரம் என்ன சொல்லலாம்னு, ஸ்கூலுக்கு போவான்டா, இங்க வீட்டுல கடை, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடு, நம்ம அங்க போய் நகை எடுக்கணும்னு சொல்லியிருந்தல. இப்ப அது கால் பண்ற, என்ன கால் பண்ணிருக்கேன்னு சொல்ற? உன்னால ரோதனையா போச்சு, எங்க இருக்க சொல்லு. போற வழினா நான் வந்து உன்ன கூப்பிட்டு போறேன். உனக்கு என்னம்மா, நீ எல்லாம் பேசுவ சொல்லு, எந்த கடைக்கு போறீங்க? நான் அப்படியே அங்க வந்துடுறேன். நீங்க போற ரூட்டு வேலை, என் ஸ்கூல் இருக்கிற ரூட்டு வேலை, எங்கன்னு சொல்லுங்க. அண்ணன் வந்து லலிதாக்கு போறாமா? நீ நம்ம அங்க லலிதா எங்க இருக்குன்னு தெரியல, அப்படி இல்லைன்னா அண்ணனை வந்து கூகுள் மேப் உனக்கு அனுப்ப சொல்றேன், பாத்துட்டு சீக்கிரம் வந்து சேரு. சரியா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி வாங்கணும்ல. சரிம்மா, அப்ப நான் வச்சிடறேன். சரியா? சரிம்மா. ஓகே. என்னாச்சுமா, தங்கச்சி என்ன சொன்னா, வராளாமா? ஆமாட்டமாவனே, அவங்க டேரக்டா வந்துருவாளா? சீக்கிரம் போ. ஐயோ, காலையில இருந்து எடுத்த வீடு வேற பூட்டி இருக்கு, எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஒரு விஷயமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, மண்டையே வெடிச்சுற மாதிரி இருக்கு. ராமா, எங்க போயிருப்பாங்க தெரியலையே. என்ன சுமதி அக்கா, குட்டி போட்ட போனையாட்டா அங்கே எங்கேயோ சுத்திட்டு இருக்கிறீங்க, மூஞ்ச பார்த்தா ஏதாவது யோசனையா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லை,
இந்த ஆண்டவன் இருக்கா பத்தியா, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நோயை கொடுத்துருக்கான்னு தெரியல. அடுத்த வீட்டுல என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கலை. இதே மாதிரி உனக்கும் இருக்குமோ? காலையில இருந்து எழுத்து விட்டு கூட்டியிருக்கு பாத்துக்க, எனக்கு என்ன என்ன பண்றதுனே தெரியல. நினைச்சேன் நீங்க பொண்ணக்கா பத்தி தான் பேசுவீங்கன்ட்டு. அவைய வீடு கல்யாணம் வீடு எங்கேயாவது போயிருப்பாவ. உங்க மூளை ஃபுல்லா அங்கதானே இருக்கு. இது வியாதி இல்லக்கா, இது நம்மளா நம்மள மாத்திக்கணும். அது வரையும் இது போகாது. உங்க கூட ஏதாவது ஓட்டிட்டு இருக்கோம். சரி நான் வரேன். இங்கிட்டு கடைக்கு போனேன், அதான் உங்களை பார்த்தா இங்கிட்டு அங்கிட்டு சுத்திட்டு இருந்தீங்களே, அதான் உங்ககிட்ட கேட்டேன். நான் பிறகு பார்க்கேன். மக்களே நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி வியாதி எனக்கு மட்டும்தான் இருக்கா, உங்களுக்கும் இருக்கா? அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அவைய என்ன பண்றாவ, இதேதான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இதை சரி பண்ண ஏதாவது மாத்திரம் கேட்டா சொல்லுங்க. நீங்க நம்ம ஆரா டூன்ஸ் அண்ட் கார்டன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. பாய்.